வணக்கம் நண்பர்களே, வீக்கெண்ட் ட்ரிப் அப்படிங்கிற கான்செப்டில் இது இரண்டாவது வீடியோ. இந்த வீடியோ எந்த ஊரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோவில் ஆத்மநாதர் சுவாமி திருத்தலத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றி பல சிறப்பம்சங்கள் இருக்குது. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில், மனிதனுக்கு கடவுள் மனிதனாகவே வந்து காட்சி அளித்ததா அப்படின்னு நிறைய இந்த கோயில் ஃபுல்லாக சிற்பம், உருவம் இல்லா வழிபாடு. மனிதனுக்கே பூஜை, தேர், திருவிழா எல்லாமே மனிதனுக்கு மட்டும்தான், அதாவது மாணிக்கவாசகருக்கு மட்டும்தான். அந்த கோவிலை பற்றி அந்த கோவிலின் வழிகாட்டி நமக்கு முறையாக விவரித்து பல தகவல்களை தந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்த சில காட்சிகள் இங்கே மிஸ் ஆகிருக்கலாம், இல்லது எங்களால் அதை உங்களுக்கு சரியான முறையில் வழங்க முடியாமல் இருந்திருக்கலாம். அப்படி நீங்கள் எந்த தகவல்களெல்லாம் எதிர்பார்த்தீங்க, எந்த மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அந்த மாதிரியான குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் செய்யுங்க. எங்களால் முடிஞ்ச தகவல்களை திரட்டி உங்களுக்கு முழு பதிவாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறோம். இந்த கோயிலுடைய வழிகாட்டியை நமக்கு அரை மணி நேரம் இந்த கோயிலை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லி காட்டினாரு. ஸோ அதோடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அற்புதத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கோயிலுக்குள்ள வந்த உடனே முகப்புல குரங்கு உடும்பு ரெண்டு பொம்மை மேலாக கண்ணில் படுறாப்புல வச்சிருக்காங்க. குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது. மனம் ஒரு குரங்கு. அந்த குரங்கு மனதை உடும்பு வந்து புடிய விடாது. உடும்பு பிடியா இறைவனை வழிபட போகணும்னு வழிபாட்டு முறையை உலகத்திலேயே இந்த ஊர்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மெதுவாக வாங்க, தெரியுதா? நல்லா எடுத்து முருகனுக்கு வேல் தான் ஆயுதம், வேலாயுதன்னே பேரு. இந்த ஊர்ல வில்லோட முருகனை காமிச்சிருக்கான். வில்லுக்கு அதிபதி ராமனும் அர்ஜுனனும் தான், முருகனுக்கும் வில்லுண்டு காமிச்சிருக்கான். எல்லா ஊர்லயும் வேலவர், இந்த ஊர்ல வில்லவர். கோயிலை கட்டின சிற்பியோட எண்ணம் வித்தியாசம் காமிக்கணும், மற்ற ஊர் மாதிரி இருக்கப்படாதுங்கிற ஒரு வித உயர்ந்த எண்ணம். சிவன் கோயிலில் ஆலமரத்தடியில் தெக்கு பார்க்க அட்னக்கால் போட்டுன்னு உட்கார்ந்துருக்கோம். இந்த ஊரில் உட்காரல நின்னபடி கையில் சின்முத்திரையில் வீணை, மேலே ஆலமரம் இல்லை சப்த ரிஷிகள். இது கிழக்கு பார்க்க வித்தியாசம் காமிக்கணுங்கிறதே சிற்பியோட எண்ணம், மற்ற ஊர் மாதிரி இருக்கக்கூடாது. வித்தியாசம் காமிச்சா தான் சிறப்பு. இடது காலை தூக்கி போட்டு ஆடுறவர், இடது புதம் தூக்கி ஆடும்னே பாட்டு. பாண்டியராஜா கேட்டிருக்கான், ஏப்பா இடது காலையே தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கியா, உனக்கு கால் வலிக்கலையான்னு. அவர் கேட்டதுக்காக வலது கால் தூக்கி ஆடிய நாடு பாண்டிய நாடு. இது பாண்டிய நாடு, வலது காலை தூக்கி காமிச்சிருக்கான். கால் தரையில் இருக்குது, தூக்கி போட்டால் பாதம் மேலே போகும், விரல் பின்னாடி போகும். இதான் அமைப்பு. சில ஊரில் இப்படி காமிச்சிருக்கான், சில ஊரில் இப்படி காமிச்சிருக்கான். அப்படியே ஃப்ரெண்ட்லியாக பெரட்டி போட்டிருக்கிறாப்புல. இந்த அமைப்பில் வேறு எங்கேயும் கிடையாது, இது மாதிரி யாரும் போடவும் முடியாது. வாங்க, இந்த புரி தான் இங்கே வரும் எலும்பு, முடங்கால் மூட்டு, தொடையுடைய அமைப்பு, வயிறுடைய அமைப்பு, அப்படி அப்படியே பதிச்சிருக்கான். சிற்பத்தில் பார்த்து ரசிக்க வேண்டிய கோயில். பிள்ளையார்பட்டி போனால் பிள்ளையார் தான் பார்க்கலாம், குன்னக்குடி போனால் முருகனை பார்க்கலாம், ராமேஸ்வரம்னா குளிக்கலாம், பார்த்து ரசிக்க வேண்டிய கோயில். வாங்க பழமா, பண்ணிக்கலாம். எல்லா கோயிலையும் இருக்குது. இந்த வேலைப்பாடு ஒரு கை காமிக்கிறது, அந்த இடத்துல எடுங்க கை. என்ன கம்பியெலாம் வரப்போகுதுன்னு ஆறு தினசு கம்பியை கல்லில் அடித்து காமிச்சிருக்கான். ரவுண்டு கம்பி, சதுர கம்பி, எட்டுப்பட்ட கம்பி, முறுக்கு கம்பி, பத்துப்பட்ட கம்பி, ஆறுபட்ட கம்பி, சிக்ஸ் ராட்ஸ் வெரைட்டிஸ் வரப்போகுதுன்னு கல்லில் அடிச்சிருக்கான். கற்பனையா எல்லாம் இப்போ இரும்பில் வந்திருக்கு. கற்பனை கலவில் இதை மரச்சட்டை மாதிரி நினச்சிட்டு ஆணி அடித்து டைட் பண்ண மாதிரி கற்பனை. ஒவ்வொரு கட்டையிலையும் ஒவ்வொரு பூ டிசைன். இதை கொடுங்கைங்கிறோம், கல் தாழ்வாரம், வீட்டு கம்பு கட்டி கீத்து கட்டுறோம், கை அடித்து ஓடு போடுறோம். இது ஒரு சிறப்பான வேலைப்பாடு. எதுவாக பெரிய கோவிலுக்கு ஆயிரக்கால் மண்டபம் ஒரு சிறப்பு. மதுரை, சிதம்பரம், ராமேஸ்வரம் எல்லா இடத்துலையும் ஆயிரக்கால் மண்டபம் இருக்குது. எல்லா ஊர்லேயும் ஆயிரக்கால் மண்டபம், ஒவ்வொரு தூணாக ஆயிருந்துன்னு பார்த்து ஒரே மண்டபம். இந்த ஊரில் இதில் 500 தூண், 1, 2, 3, 4, 5, 6 1, 2, 3, 4, 5, 6 இதில் 500 தூண், அதில் 500 தூண், ரெண்டே தூணில் ஆயிரக்கால் மண்டபம். செய்யாத செய்யறது தான் சிறப்பு. செயற்கரிய செய்வார் பெரியார், வள்ளுவரை ஞாபகப்படுத்தியிருக்கான். என்னையா இவ்வளோ சிறப்பு இருக்கும் உங்கள் ஊரில், இதெல்லாம் எழுதி போகக்கூடாதா? 4 பேர் படி. ரெண்டே தூண்களில் ஆயிரக்கால் மண்டபம், எல்லா ஊர்லேயும் ஆயிரக்கால் மண்டபம் 1000 தூணும், அவ்வளோ இல்லை, ரெண்டே தூணில் 1000. சிறப்பு செயற்கரிய செய்வார் பெரியார், வள்ளுவரை ஞாபகப்படுத்திருக்கான். அவடையார் கோயிலில் ரெண்டு
சிறப்பு எழுதி போட்டிருக்கு. மாணிக்கவாசியோடைய வயசு 32, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். 1 32, 32 கண்டுபிடிச்சேன். சந்திரசேகரன் ராமநாதபுரத்துலேருந்து எழுதி போட்டிருக்காரு. 1 32 கண்டுபிடிச்சேன். மலேசியாலேருந்து ஒருத்தர் எழுதி போட்டிருக்காரு. அதை வேணால் அப்புறம் முடிச்சுக்கலாமா? இப்படி வந்து பாருங்கள், அந்த பள்ளம் அப்புறம் தான் தெரியும், தெரியுதா? கால் பள்ளம் பார்த்து ரசிக்க வேண்டிய கோயில். இங்கே பாருங்க, அங்கே பார்த்தா இங்கே பாரு தம்பி, இந்த பள்ளம் பார்த்து ரசிக்க வேண்டியது. இங்கே சத பிடிப்பு, இப்படிவா? இங்கே சத பிடிப்பு மடிப்பு, இங்கே பிடிப்பு கரண்டக்கால் சதை. பார்த்து ரசிக்க வேண்டிய கோயில், மாதிரி ஓடுற கோயில். சத பிடிப்பு மடிப்பு பிடிப்பு வா. இங்கே செல்லைட்டு வச்சுருக்கீங்களோ, பொருளிலோ இருக்கா? முழங்காலுக்கு எலும்பு, தெரியுதா? முழங்காலுக்கு எலும்பு, முழங்கால் மூட்டு, தெரியுதா? மூட்டு எலும்பு அதெல்லாம் தெரியும்படியா? சிற்பத்தின் சிறப்பு தெரியுதா? எலும்பு மூட்டெல்லாம் தெரியுதா? ஆ தெரியுதா? ஆ ரைட், ஆ பண்ணி மெதுவாக வாங்க. இந்த பகுதியிலேயே வேறு எங்கேயும் கிடையாது. வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், ரண வீரபத்திரர், தட்சன் பதம் மேலே பேர் இருக்கு, அதை எழுதி போட்டிருக்காங்க. மேலேயும் போர்டு இருக்கு, அதையும் முடிச்சுக்கலாம். நம்ம நின்னாலும் நடந்தாலும் நம்ம நிழல் இப்படி நில்லுங்க நீங்கள், அப்போ தான் என் கைப்படாமல் நிழல் போட்டு பார்க்கலாம். இங்கே சட்டையில் இப்படி நில்லுங்க. இந்த ஊரில், இந்த ஊரில் சுவாமிகிட்ட போய் நம்ம சன்னதியில் நின்னா நம்ம நிழல் சுவாமி மேலே படும். அது மாதிரி கட்டடக்கலை, ஓவியக்கலை, நாட்டியக்கலை, இசைக்கலை ஆகிய கலைகள் 64, அதில் கட்டடக்கலையும் ஒன்று. வெளிச்ச நிழல் படம்னா வெளிச்சம் வேணும், சூரிய வெளிச்சம், ஆகாய வெளிச்சம். அது இல்லாமல் இந்த ஊரில் எங்கே நின்னாலும் சுவாமி மேலே நிழல் படும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். இது கிழக்கு தசை, சூரிய வெளிச்சம் வர்ற பாதை. சூரிய வெளிச்சம் வராது, கடை இருக்குது, ஆகாய வெளிச்சம் இல்லை, அங்கேருந்து வெளிச்சம் ஓடி விடும். இங்கே பாரு, என் கை நிழல் நிழலை மட்டும் எடு. இது ஈஸ்ட்டு, தெரியுதா? இது சவுத்து, சாமியும் தெற்கு பக்கத்தான் இருக்குது. இப்படி வந்து பாரு, எங்கே நின்னாலும் நெல் போடணும். சூரியனும் வேண்டாம், ஆகாய வெளிச்சமும் வேண்டாம். முன்னோர்கள் கட்டிக்காரங்க, உங்களோட உங்கள் அப்பா கட்டிக்காரரு, உங்கள் அப்பாவோட தாத்தா கட்டிக்காரரு. மெதுவாக வா. அம்மாடி அப்பாடி, இங்கே இங்கே மேலே ஆ போகிறோம். நீங்கள் பக்கத்தில் இல்லைங்க. இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு, அதனால தான் மாணிக்கவாசர் இங்கே குதிரை வாங்க வந்தது. இது ஒரு நாட்டு குதிரை, இது ஒரு நாட்டு குதிரை. வித்தியாசம் பாருங்கள், இது முழு ட்ரெஸ், இது பாதி ட்ரெஸ், ஆஃப் ட்ரெஸ். இந்த கடிவாளம் கயிறு, இந்த கடிவாளம் செயின், இந்த ஹெல்மெட்டு வேறு மாதிரி, இந்த ஹெல்மெட்டு வேறு மாதிரி. கையில் வளையல் இல்லை, கையில் வளையல், நாகரிக கிருதா, அந்த காலத்திலேயே கிருதா. மனித அங்கம் மார்பு, இந்த மணிக்கு இந்த மணி வித்தியாசம். இது அகலமான மணி, இது பொடி மணி, சொல்லிகிட்டே போகலாம். சிவாஜியோட கேப் மராட்டிய ஹார்ஸ், அலெக்சாண்டர் கேப் கிரேக்க ஹார்ஸ். பல நாட்டு குதிரை இங்கே வந்திருக்கு. மெதுவாக வாங்க, மேலே வாங்க பாருங்கள். சேவ் பண்ணாமல் எப்படிங்க சேவ் பண்ணாத? நந்திகேச மாணிக்கவாசன் எழுதியிருக்கு. மெட்ராஸ் ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான். என்ன சாமின்னு தெரியாது, எழுதி போடணும்னு ஒரு 4 போர்டு எழுதி கொடுத்தேன். அதில் ஒரு போர்டு தொடக்கவே நாதி இல்லை, 15 வருஷம் ஆச்சு. என்ன மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா? ஒரு கேள்வி. மனிதன் இறக்கிறான், எரிக்கிறான், புதைக்கிறான், அதெல்லாம் தெரியும். இறந்தவங்களுக்கு மறுபிறப்பு உண்டா? தெரியாது. இறந்தவங்க செய்கிற நல்லது கெடுதலுக்கு தக்கன அவங்களுக்கு மறுபிறப்பு நிச்சயம் உண்டு. சாட்சி மாணிக்கவாசகர், முற்பிறலை ஒரு நந்தி, அடுத்த பிறவில ஒரு மாணிக்கவாசகர். அதனால் இங்கே நந்தி கிடையாது. கோயிலுக்குள்ளே போனால் முதல்ல எந்த சாமியை கும்பிடுவோம்? விநாயகரை வழிபாடு செய்து தான் வழிபாடு துவக்கம். எந்த காரியமாக இருந்தாலும், எந்த கோயிலாக இருந்தாலும், இந்த ஊரில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான், முதலிடம் தொண்டர் தான், முதலிடம் மாணிக்கவாசகர் தான், முதலிடம் மனிதன் தான். இவரை கும்பிட்டு தான் வழிபாடு துவக்கம். பிள்ளையார் 2வது இடம் உலகத்திலே, இந்த ஊரில் எல்லா ஊர் பிள்ளையாருக்கு 2வது இடம். எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்கிறது சுவாமிக்கு நடக்கும், அம்பாளுக்கு நடக்கும். இங்கே திருவிழா நடக்கிறது மாணிக்கவாசகருக்கு. எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும், அம்பாள் வரும். இங்கே தேரில் வர்றது மாணிக்கவாசகர். எல்லா ஊர்லேயும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா, இந்த ஊரில் மாணிக்கவாசகருக்கு திருவிழா, மனிதனுக்கு திருவிழா. என்ன இந்த
தங்கத்தை கோடெல்லாம் போட்டு கொடுத்துரு, ஓடமாக போனதெல்லாம் பார்க்க மாட்டான், வெளியூராங்கன்னு தெரியாது, இன்னும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் இன்னொரு தடவை பிடிக்கலாம், பிடிக்கிற ஆகணும்னா மறுபடியும் பிடிச்சு பார்க்கலாம். ரெண்டு கதவு சேர்த்து மறுபடியும் இன்னும் வேணா கிட்ட போயிருமா? கம்பு தந்தரையில் இருக்கா, பள்ளமரிச்சா தான் கம்பு நிற்கும். மேடையை போட்டு தந்தரையில் வெட்டி வச்சுருக்கான், ஃபவுண்டேஷனே கிடையாது. பார்த்தீங்களா இங்கே ஃபவுண்டேஷன் இல்லாமல் இப்போ கட்டடம் கட்டியிருக்கான். இப்போ பூமியை நோண்டுறோம், முன்னோர்கள் கட்டிக்காரங்க. இது அரேபிய குதிரை, பல நாட்டு குதிரை வந்துருக்கு, அரேபிய குதிரை. இது மேலே மேலே ரைட், பல நாட்டு குதிரை இங்கே வந்திருக்கு. மெதுவாக வாங்க, இப்படி அங்கத்தை இப்படியே கிட்டக்க வாங்க. மனிதனுடைய அங்கத்தை அப்படியே பதிச்சிருக்கான். கால் விரல் நுனி, கால் விரல் நகங்கள், கால் பாத மேடு, முழங்கால் எலும்பு, ரெண்டு பக்கம் சதமடிப்பு முழங்கால், சிற்பத்தின் சிறப்பு. மறுபடி தூக்கி காய்ப்பான். நாளைக்கு ஆறு பேரும் பூஜை நடக்குது, மூணாவது பூஜை. சிவாலயத்தில் நந்தி இருக்கும், கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும். நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத சிவாலயம். ரெண்டாவது, சுவாமிக்கு உருவம் கிடையாது, உட்காந்து பீடம் மட்டும்தான் இருக்கு. அந்த பீடத்தை ஆவடைங்கிறோம், பேஸ் ஓன்லி. அதனால தான் ஆவடையார் கோயில்னு ஒரு காரண பெயர். அந்த ஆவடை வெற்றிடமாக இருக்குப்பா, லிங்க மாதிரி கவசம் வச்சுருக்காங்க அந்த மேடை மேலே. சுவாமி பேர் ஆத்மநாதர்னு பேர். ஆத்மானா உயிர், நாதன்னா தலைவன். உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அவர் தலைவராக இருக்கார். நம்ம உயிருக்கு நம்முடைய உடம்பு வடிவம், சுவாமிக்கு இங்கே கோவில தான் வடிவம். கற்பூரத்தை சாமிகிட்ட காமிச்சிட்டு எல்லா கோயிலையும் வெளியில் கொடுப்பாங்க, கற்பூர ஆரத்தியே தொட்டு கும்பிட முடியும். இங்கே கற்பூரத்தை சாமிகிட்ட காமிச்சிட்டு சன்னதியிலேயே வச்சுருவாங்க, வெளியில் தரமாட்டாங்க, தொட்டு கும்பிட முடியாது. சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது, அந்த கல்லில் சாத்த கொட்டி ஆவி பறக்க நைவேத்தியம். ஆவி உடையார் கோயில்னு ரெண்டாவது பெயர். புழுங்கலரிசி முளைக்கீர பார்க்கக்கா தான் சாமிக்கு நைவேத்தியம். சிவன் கோயில் கிடக்கல மேற்கே இருக்கும். தெற்கு பார்த்த சிவாலயம், தட்சிணாமூர்த்தி இல்லாத சிவாலயம், பிரதோஷம் இல்லாத சிவாலயம். சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அதுமாரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது. கல்லுனால ஜன்னல், ஒரு ஓட்ட வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம். அம்பாள் பேர் யோகா அம்பாள்னு பேர். சுவாமிக்கு பின்னாடி வளைவாக தீபம் தெரியும், கொஞ்சம் தூக்கி எழுங்க. சுவாமிக்கு பின்னாடி வளைவாக தீபம் தெரியும், அதில் 27 விளக்கு இருக்குது. அதை நட்சத்திர மாலைங்கிறோம். அதுக்கு மேலே 3 விளக்கு, சிகப்பு மஞ்சள் பச்சை, கிட்டக்க போய் பார்க்கலாம். அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் சுவாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு தீபங்களாக காமிச்சிருக்காங்க. நம்ம நடந்தால் நம்ம நிழல் சுவாமி மேலே படும். அங்கேயும் பேரை மட்டும் முடிக்கும், ஆளுடையார் ஆளுடையார். அதில் நவகிரகங்களில் அவரு பெரிய மேடை கட்டி ஒரே இடத்துல இருக்கும். சூரியன் மேலே பேர், கீழே சாமி. சந்திரன் மேலே பேர், கீழே சாமி. நவகிரகங்கள் தூண்களில் எல்லா ஊர்லேயும் ஒரே இடத்துல இருக்கும். வித்தியாசம் காமிக்கணுங்கிறதே சிற்பியோட எண்ணம், மற்ற ஊர் மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே மேலே பாருங்கள், மேலே நட்சத்திரத்துக்கெல்லாம் வடிவம் காமிச்சிருக்கான். ஆகாயத்தில் நட்சத்திரத்தை பார்க்குறோம், புள்ளி புள்ளியாக இருக்குது. எந்த புள்ளி நம்மளுதுன்னு தெரியாது. தமிழ்லேயே அடிச்சிருக்கான், 27 நட்சத்திரத்துக்கு வடிவம் இந்த அமைப்பில் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள்லாம் ஒத்துக்கிறாங்க. பின்னாடி பள்ளம் விழுந்துடாது தம்பி. அப்படி என்னங்க தம்பி? மாணிக்க வாசகர் அங்கே சாமியை பார்த்துங்க, அப்படியே சேர்த்தா மேலுள்ள இடங்கனால பின்னுக்கு வேணாலும் வாங்க. பின்னுக்கு வரலாமா? சரியாக இருக்கா? பேரும் தெரியும். சாமியை பார்த்துட்டு அப்படியே பின்னுக்கு வாங்க. மேலே பேரை பார்த்தா தெரியும், மேலே பேர் தெரியுதா? மாணிக்க வாசகர் இந்த கோயிலை கட்டினவர், திருவாசகம்ங்கிற நூலை பாடினவர், எழுதினவர் அல்ல பாடினவர். இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருவாதபூருங்கிற ஊரில் பிறந்திருக்கார். மேலூர்லேருந்து 8 கிலோமீட்டரு. இவர் மதுரையை அரசாண்ட மன்னன் ஹரிவர்த்தன பாண்டியன்கிற ராஜாட்ட மந்திரியாக இருந்திருக்கார். ராஜ்யத்தில் குதிரை குறைஞ்சோன்னா மன்னன் பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு வர சொல்லி சொல்லியிருக்கார். குதிரை வாங்குறதுக்காக மாணிக்க வாசகர் இந்த பக்கம் வந்திருக்கார். புராண பெயர் இந்த ஊருக்கு திருப்பெருந்துறைன்னு பேர். இவர் பாடின நூல் திருவாசகம், அதில் திருப்பெருந்துறை உரை சிவனியனே வருது. துறைங்கிறது பெரிய துறைமுகத்தை குறிக்கும். இது ஒரு காலத்தில் பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு, அதனால் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு. அதனால் அவர் இங்கே குதிரை வாங்க வந்திருக்கார். குதிரை வாங்க வந்த ஒரு சாமியை பார்த்துருக்கார். சுவாமிக்காக அந்த பணத்தை வச்சு கோயிலை கட்டியிருக்கார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். கடவுளுக்காக மாணிக்க வாசகர் கோயிலை கட்டுறார். கடவுள் கோயில் கட்டின மாணிக்க வாசகருக்காக நரியெல்லாம் குதிரையை அமைச்சு கொண்டு கொடுத்ததாக வரலாறு. பாடல்களில் நரிதனை பரியாக்கின்னு வருது. இது திருப்பெரு துறைங்கிறது சாட்டி ஆக்கோட்டப்பட்டினம் மீமிசல் கடல்கரை. வாங்க இங்கே பாரு நிழல். இந்த பக்கம் திரும்ப இப்படி இங்கே பாருங்க தம்பி. ஒன்றுக்கு வாங்க, கோவிலுக்கு நிழலை மட்டும் அனுங்க. எங்கே எங்கே கை கூட இருக்கா தான் இப்படி காமிக்கணும். எங்கே நின்னாலும் நிழல் போடணும். செக்கு தசை
இங்கே மாணிக்க வாசகருக்கு இறைவன் மூணு வகை தீட்சையை கொடுத்துருக்காரு. கண்ணுனால உபதேசம், கையினால உபதேசம், காலினால உபதேசம், நயன தீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, திருவடி தீட்சை. சில சார் ஓவியம் ஹெர்பல் பிக்சர். நீங்கள் இப்படி வந்துடும் பேசலாமா? இந்த வளைவை கொடுங்கைங்கிறோம், இந்த வளைவை கொடுங்கைங்கிறோம். உங்களுக்குள்ள கம்பி வேலை கொடலாம் இருக்குது. கல்லபடியே வளைச்சி அடிச்சிருக்கான். இந்த எட்டப்பாறையோட ஷார்ப்பாக காமிச்சிருக்கான்னு, கீழே பாம்பு மாதிரி காமிச்சிருக்கான். பாம்பு அடியிலிருந்து மேடு வரைக்கும் 8 அடி உயர கல், அதைத்தான் 1 இன்ச் கிணத்துக்கு கரைச்சிருக்கான். இதை துறைமுகம்னு உணர்த்தணும்னு கடலையும் பாம்பு, இந்த லைட்டை போட்டாக்க கடலில் மாட்டு கொம்பு, பாம்பு மாட்டு வாயா நிழல் போடும். சாக்பீஸ்னால படம் வரைஞ்சிருக்கேன், செவத்தில் விழுகுதா பார்த்தியா? கடலில் மாட்டு கொம்பு, பாம்பு மாட்டு வாயா நைட்டில் நிழல் விடும். இப்போ சாக்பீஸ் போடத்தான் பார்க்கலாம். வாங்க, என்னாலும் நெல் போடும். கோயிலுக்குள்ள சூரியனை வேண்டாம், ஆகாய வெளிச்சமும் வேணும். வாங்க, இதை வச்சுக்க தம்பி. எதுவும் கிட்டக்கவா? இதெல்லாம் ஆரம் கேவியில் எடுத்துன்னு போயிருக்கான். டிசைன் சாரீஸ் நல்லா கிட்ட வந்து எடுத்துக்க. பட்டு ஜரிகை வேலைப்பாடு எல்லாம் ஆரம் கேவியில் எடுத்துன்னு போயிருக்கான். சாரீஸ் டிசைன் இது ஒரு தூணில் தான் எடுத்திருக்கான். இது ஒரு தூணு, ரெண்டு தூணு, கோவில் முழுவதும் நிறையா இருக்குது. பட்டு ஜரிகை வேலைப்பாடு, ஆல் பிளேசஸ் இன் டெம்பிள். இப்படி வந்துருங்க. மேலே கர்ச்செங்கு எடுத்துட்டியா? மேலே கர்ச்செங்கிலி ஸ்டோன் செயின். பெரிய கோவிலுக்கு கர்ச்செங்கிலி ஒரு சிறப்பு. சில ஊர்களில் கல்ச்செங்கிலி இருக்குது. வித்தியாசம் காமிக்கணுங்கிறது சிற்பியோட எண்ணம். மீனராசி, கும்பராசி, ராசி எல்லாம் காமிச்சிருக்கான். ஆகாயத்தில் ராசியும் இருக்குது, நமக்கு நட்சத்திரம் தான் தெரியுது, ராசியும் இருக்குதுன்னு காமிச்சிருக்கான் ஆவுடையார் கோயிலில். இங்கே பரதநாட்டியம், பாரத நாடு பரதநாட்டியம், எல்லா இடத்துலையும் டான்ஸ். நாட்டியம் இந்த அந்த ஓரம், இந்த சதுரம் எல்லாமே பரதநாட்டியம். ரவி மன்மதன் அன்னபட்சி வாகனம் ரவிக்கு. அப்படி எப்போ வந்தேன் நான் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போன நேரத்துக்கு வந்திருக்கே நீ. வா, வீட்டுக்கு போன கேப் வந்தேன். இங்கே தான் பை இருக்கணும். நல்லா கிட்ட வளையல் ஐட்டம் என்னென்ன வருதோ அது பூரா இப்போ வர்ற வளையல் ஐட்டம் பூரா காமிச்சிருக்கான். காலுக்கு நமக்கு காப்பு தெரியும், கொலுசு தெரியும். காலுக்கே 1 ஷா நகை அந்த காலத்தில், காலுக்கே 1 ஷா நகை. இப்படி வாங்க. ரெட்டை பின்னல், ஃப்ளவர் பின்னல், ரெட்டை சடை. இது ஒரு சடை, இந்த பக்கம் ஒரு சடை, சாதாரண சடை. ஆறுகால் பின்னல், மூணு கால் பின்னல்ங்கிறோம், இது ஆறுகால் பின்னல். பூராஞ்சடையும் அதுக்கு பேர். அவர்களுக்கு பீம் கிடையாது. இங்கே பீம் இருக்குது, இதை காமிச்சு காமிங்க. இங்கே பீம் இருக்குது, இங்கே பீமே கொடுக்கல. அங்கே அடிப்படையில் இங்கே பீம் இல்லை. இப்போ பிஇ படிக்கிற வாங்க. இசைத்து ஒன்றும் பெரிய கோவிலெல்லாம் இருக்குது. கோவிலுக்கு, பெரிய கோவிலுக்கு அதெல்லாம் ஒரு அங்கம். ஆயிரக்கால் மண்டபம், இசைத்தூண், கர்ச்செங்கிலி இதெல்லாம் ஒரு அங்கம். கோயிலுக்கு என்னென்ன அங்கங்களோ அது பூரா இந்த ஊர்லேயும் இருக்குது. இசைத்தூண் சப்தஸ்வரம் மொத்தம் 7, உங்களுக்கு ஒரு 4 காமிக்கிறேன். மாதிரிக்கு இந்த கையில் ஒரு சவுண்டு, காலில் ஒரு சவுண்டு, வித்தியாசம் தெரியுமா? அதில் கையில் ஒரு சவுண்டு. கிட்ட வச்சு முறுக்கு, கீழே பள்ளம் விழுந்துடாத. முறுக்கு கம்பி, முறுக்கு கம்பின்னு விளம்பரம் கொண்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்திலே முறுக்கு கம்பியாக தான் முதல்ல காமிச்சிருக்கான். முறுக்கு கம்பி, 8-பட்ட கம்பி, ரவுண்டு கம்பி, 6-பட்ட கம்பி, சதுர கம்பி, 10-பட்ட கம்பி, 6 ராட்ஸ் வெரைட்டிஸ் வரப்போதுன்னு கல்லில் அடிச்சிருக்கான். எல்லாம் இப்போ இரும்பில் வந்திருக்கு. இதை மரச்சட்டை மாதிரி கணக்கு பண்ணிட்டு இது பிரியாமல் இருக்க வளையம் போட்டு ஆணி அடித்து டைட் பண்ண கற்பனை. கட்டையிலெல்லாம் பூ டிசைன் ஒன்றுலேயும், அதுலேருந்து வரைக்கும் 8 அடி நட்டு. என்னுடைய கிணம் எவ்வளோ வெள்ளக்காரங்க சுட்டு பார்த்தா சொல்கிறோம், 4-5 கிணம் கூட இல்லை. கல்லை இழைச்சிருக்கான், மரத்தை இழைக்கிறது மாதிரி. 2 சத்தம் காமிக்கிறேன், இதையும் பதிவு பண்ணிக்க. மொத்தம் 7 முன்னாடி 2 காமிச்சேன், இப்போ 2. எந்த கோயில் போனாலும் முதல்ல தீர்த்தத்தை நல்ல நிழலில் நின்றுக்க. எந்த கோயில் போனாலும் முதல்ல தீர்த்தத்தை பார்க்கணும். இங்கே உள்ள தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு பேர். அதுக்கு அடுத்ததாக பார்க்க வேண்டியது சலவிருட்டம். இங்கே உள்ள மரம் குருந்த மரம், குரு அமர்ந்த மரம்னு ஈஸியாக ஞாபகிக்கலாம். உத்தரகோச மங்கையில் இளந்த மரம், ஆவுடையார் கோயிலில் குருந்த மரம், காஞ்சியில் மாமரம், திருவானைக்காவில் நாவல் மரம்,
மதுரையில் கடம்ப மரம், ஒரு கோயிலுக்கு ஒரு மரம், இங்கே உள்ள மரம் குருந்த மரம், இது மாதிரி மரம் கோவிலுக்குள்ள சாமி சன்னதிக்கு பின்னாடி இருந்து அந்த இடத்துல தான் மாணிக்க வாசருக்கு சாமி காட்சி கொடுத்தது, உபதேசம் கொடுத்தது அந்த வகையை சேர்ந்த மரம். சிவனையும் மாணிக்க வாசரையும் ஒரே இடத்துல பார்க்குறீங்க, செஞ்சு வச்சுருக்காங்க, புதுசாக செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்களே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம், வடக்கெல்லாம் போனால் நம்மளே காசியிலெல்லாம் நம்மளே சாமியை தொட்டு அபிஷேகம் பண்ணலாம். அந்த மெத்தடு வரணுங்கிறதுக்காக கும்பாபிஷேகம் பண்ண ஈரோடு கோயம்புத்தூர் மக்கள் சிவன் மாதிரி ஒன்றும் மாணிக்க வாசர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. உங்களை நீங்கள் தொட்டே வழிபாடு பண்ணலாம்.